ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நல்ல படம். இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும் அப்படிலாம் கெஞ்ச மாட்டேன். ஒரு 10 விழுக்காடு வந்து திருட்டு எப்படி பிடுங்கி பார்ப்பாங்களா, அதில் பாருங்கள், நல்லா இருங்க. அப்புறம் இதை வந்து இந்த என்ன இந்த மாதிரி ராக்கர்ஸ் யாரை சொல்கிறாரு, அவங்க போடுங்க. லைஃப்பில் என்ன பண்ண முடியும், அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். புத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு போதனை பண்ணாராம், பண்ணி முடிச்சுனாதான். இப்போ அவங்கவுங்க அவங்க வேலையை போய் பாருங்கனாங்களாம். எல்லோரும் எந்திரிச்சு பண்ணாமல் ரெண்டு பேர் உட்காந்தாங்களாம். ஒரு விலை மாதம் ஒரு திருடணும். உடனே அவங்க வந்தாங்களாம், என்ன உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டுறான். இல்லை நான் வந்து விலை மாது அப்படின்னா, நீங்கள் நான் திருடேன், என்னங்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கண்ணே, உலகம் அப்படி தான் இயங்கும்னு சொன்னாராம். ஆனால் போய் ஜென்யூனாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி வந்து அவங்க அப்படியே இருக்கட்டும். ஸோ படம் திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்தை வந்து அண்ணாந்து ஒரு 1000 பேரோட உட்காந்து பார்க்குறது ஒரு கம்யூனல் ஈவெண்ட், ஒரு கம்யூனல் ஈவெண்ட். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் இளையராஜா படங்களையும் MGR படங்களையும் சிவாஜி படங்களையும் அண்ணாந்து வாய் திறந்து பார்த்து கொசுவெல்லாம் வாயில் பூந்து வெளியே போன காலங்கள்லாம் இருக்குது. அன்னைக்கு அப்படி பார்த்தேன், அப்படி வியந்தேன். அதனால தான் அவங்க வந்து இன்னும் அப்படியே அப்படியே இறக்காமல் இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால்தான் நான் வந்து வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டேன். ஒரு MGRம் ஒரு சிவாஜி கணேசனும் ஒரு ரஜினிகாந்தும் ஒரு கமலஹாசனும் இல்லைனா நம்ம வாழ்க்கையில் நம்ம சர்க்கிள் பண்ணியிருப்போம், நம்ம தற்கொலை பண்ணியிருப்போம், நம்ம வாழ்க்கைக்கு மீனிங்கே இருந்திருக்காது. அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அவ்வளோ ஒரு படன்றது 1000 பேர் கஷ்டப்பட்டு ஒரு வருட காலங்கள் அவங்க வாங்க அவங்க உழைச்சு அப்படியே சிந்தி அவங்க படம் எடுக்கிறாங்க. அதை வந்து 3D படம் பார்க்கவே கூடாது. அதை திருடுவார்கள், அதை பார்க்குறவங்க ஆள் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி 90 விழுக்காடு வாழ்க்கையை என்றைக்குமே கதை கேட்கணும். கதைக்கு சொல் கதையை கேட்குறது தான் இந்த ரெண்டு காதுகள் படைக்கப்பட்டிருக்குன்றதுக்காக தான் தியேட்டருக்கு வர்றாங்க ஆக்சுவலாக. ஸோ அண்ணாந்து பார்ப்போம். அதாவது கடவுளுக்கு இருக்கிற கடவுளோ இல்லாத கடவுளோ, அண்ணாந்து கடவுளுக்கு அப்புறம் பார்க்குறது திரைச்சலை தான். நம்ம அண்ணாந்து எப்பொழுதுமே பார்ப்போம். வாழ்க்கையை வந்து கதைகளை கேட்போம். வாழ்க்கையை நாம் ரசித்து இன்டென்ஸோடு வரணும். ஸோ அதனால் என் தம்பின்னு சொல்ல மாட்டேன். என் 6 வருடங்கள் என் 6 படங்களில் மிக முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச என்னோடய அஸ்டனுக்கு தான் அந்த படத்தை நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இந்த படத்தினால எனக்கு 1 பைசா தேவையில்லை, 1 பைசா வரல ஆக்சுவலாக. ஏன்னா அந்த படம் ஆரம்பித்து 16 மாதங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு நான் கொடுத்த வட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு ரொட்டியெல்லாம் வாங்கி தின்றுச்சு ஆக்சுவலாக. அதனால் இதுக்கு 1 பைசா எனக்கு வராது. என்னுடைய படத்தை வாங்கியவர்கள் ரொம்ப நியாயமாக இருக்கும். இந்த படத்தை ஒரு 6-7 பேர் பார்த்தாங்க. படத்தை ரொம்ப பிடிச்சிச்சுன்னா வந்து இரவு இரவாக வந்து பேசினாங்க என்கிட்ட. ஆனால் ஒரே ஒரு மனிதர் வந்து பார்த்தோன்னே இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன்னார். 1 பிரைஸ் தான் சொன்னார். ஆனால் எனக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியமாகப்படலை. அவருடைய ரொம்ப ஜென்யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சவரக்கத்தியை போல் ரொம்ப தீட்டி இருந்தார் ஆக்சுவலாக. உடனே அவர் கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை நான் எடுத்ததில் எனக்கு ஒரு லாபம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை சாப்பாடு வந்தால் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் படம் யாராவது கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல படமாக பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக. அந்த இது மட்டும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அப்படி தான் நான் படத்தை பார்க்கிறேன். இந்த படம் நியாயமான படம். இந்த படத்தில் ஒரு பண்ண ஒரு திரைக்கதையாக இந்த படம் ரொம்ப நியாயமான திரைக்கதை. இதில் வந்து எந்த ஒரு பூச்சி வேலையும் எந்த ஒரு எம்பலிஷ்மெண்ட்டும் நான் பண்ணவே கிடையாது. விச் ஐ டோன்ட் நீட், ஐ ஹவ் கிராஸ் தட் லெவல். என் படத்திற்காக என் சொந்த படத்திற்காக ஒரு குத்துப்பாட்டை நான் வச்சிருந்தேன். ஒரு 4 குத்துப்பாட்டு சேர்ந்தனா என்ன பெருசாக விற்றுருக்கேன். ஒரு 8 கோடி ரூபாய்க்கு விற்றுக்கலாம் ஆக்சுவலாக. அதெல்லாம் வேணாம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கூட ரொம்ப ஒரு சோகமான பாட்டை தான் நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப அருமையான பாட்டை வந்து என்னுடைய சகோதரி தமிழ் எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா தொழில்நுட்ப கலைஞரும், அதாவது இந்த கார்த்தி இந்த படத்தின் முதல் டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்கான், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஏற்கனவே வந்து விஷாலுடைய துப்பறிவாணனில் இஸ் டன் அ கிரேட் ஜாப். அதுக்கு முந்தையே வந்து ஹி வாஸ் சீசன்டு. ஆனால் இந்த அடுத்த படமும் கொடுத்து அவனை பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சேன். ஹிஸ் பிகம் சோ பிக். அதுக்கப்புறம் அருள் குரேலி என்னுடைய என்ன ரொம்ப க்ளோஸ், என் இதயத்துக்கு நெருக்கமான மியூசிக் டைரக்டர். ஹிஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து ஒரு அன்பை சொல்கிற ஒரு இடம், ஒரு கல்லு போல மனம் படைத்த ஒரு பெண் உருகி போகிற ஒரு இடத்துல வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான். அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் நான் சொல்லுவேன் நான் கேட்டதில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அருள் குரேலி. என் படத்தில் நடித்த எல்லாரும் குழந்தை நட்சத்திரங்கள் எல்லாமே. ராமை பற்றி நான் சொல்லணும். ராம் நான் கண்டெடுத்த ஒரு மாணிக்கம். தமிழ் சினிமா கைத்தட்டலாமே சார். அப்பப்போ ஒரு பஞ்சனையில் கிடைக்கணும், யாரா கைத்தட்டலாமே. ஓகே. கண்டெடுத்த மாணிக்கம், கண்டெடுத்த வைரம், தன்னை பட்டை தட்டி கொண்டு இருக்கிறான். சினிமாவை மட்டுமே நேசித்து கொண்டு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் கவிதைகளையும் நல்ல புத்தகங்களையும் எப்பொழுதுமே எனக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டும் அவனும் வாங்கி படித்து கொண்டும் ரொம்ப சிம்பிளாக
ஒரு ஜென்யூனாக இன்டர்நேஷ்னலாக எப்படி கிரேட் டைரக்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வாழ்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம் அண்ட் சச் அ ஃபேண்டபுலஸ் பர்சன். நிறையா படம் இப்போ பேரன்புன்னு ஒரு மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்கான். அந்த படம் வந்து இப்போ ராட்டர்டம் ஃபெஸ்டிவலுக்கு 26ஆம் தேதி போகிறான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அவனுக்கு பெரிய ஒரு அவார்டு வாங்கி தரணும். அதுக்காக எல்லோரும் நான் கைத்தட்டேன். நடிக்கும்போது பல கஷ்டங்கள் பட்டான், ஆனால் வந்து ஒரு 3 நாளில் ரெடி ஆகிட்டான். அந்த பர்டிகுலராக கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து அந்த 10 நாட்களில் அவன் வந்து கால் உடஞ்சி இன்னும் கால் நொண்டிட்டு தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், வேகமாக நடக்க முடியாது. கேட்டால் போய் சொல்லுவான், இல்லை நான் சரியாச்சுன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும் அது ஒரு நாள் பட்ட புண் தான் அது. ரொம்ப சின்சியராக நடிச்சிருக்கான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பூர்ணா எப்படி சொல்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அவ்வளோ அவ்வளோ டெடிக்கேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு, அவர் கைத்தட்டேன் ப்ளீஸ். ஒருவேளை பூர்ணா இந்த படத்துக்கு ஒத்துக்காமல் போயிருந்தா இந்த படம் ஃபெயிலாக இருக்குன்னு நான் சொல்வேன் ஆக்சுவலாக. ஏன்னா வேறு ஆக்டர்ஸ் நிச்சயமாக இந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிக்க மாட்டேன். நான் சொன்ன புது ஆக்ட்ரஸ் சொல்லணும் சேர்த்து அவ்வளோ சின்சியராக நான் இப்போ தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், எல்லா அண்ணத்தில் உட்காந்து பேசியிருந்தேன். ஒரு 35 நாள் வந்து இன்றைக்கி ஒரு ஆக்ட்ரஸ் வந்து 35 நாளில் 2 பிரித்து 2 படத்துக்கு கொடுத்தா ஒரு 40 லட்சம் ரூபா சம்பளம் வந்துடும். ஆனால் எனக்காக 35 நாள், எங்கள் டீமுக்காக, இந்த கதைக்காக, இந்த கதாபாத்திரத்துக்காக 35 நாள். அது ரொம்ப கஷ்டமான டைலாகு, நல்ல கலை கெட்ட வார்த்தையிலும் பேசுகிற டைலாக் வேறு ஆக்சுவலி. ஸோ அதுக்காக மெனக்கெட்டு மெனக்கெட்டு நாக்கை சுழட்டி 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 என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து டார்ச்சர் பண்ணி இதை பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக அவங்க ட்ரெயின் பண்ணி இந்த படத்தில் வந்து நடித்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நாங்கள்லாம் ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டப்பிங்கும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் வந்து தமிழ் படத்தில் மொதல் ஒரு கேரளா ஆர்டிஸ்ட் வந்து சுத்த தமிழில் பேசி டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஒரு 10 நாள் வந்து அவங்க ஷி ட்ரைட் ஹர் செல்ஃப். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ டெடிக்கேட்டட். அந்த 4 பேர் நான் சொன்னால நடிகைகள், பெரிய நடிகைகள் அவங்க, அவங்களும் நடிக்க மாட்டேன்னு சொன்னது அவங்களாம் ரொம்ப நன்றியை சொல்லி தருவேன். அவங்கள போட்டிருந்தோன்னா என் படம் குப்பிச்சவராக போயிருக்கேன். அதனால் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றி, இந்த படம் வெற்றினா அதுக்கு 90% நான் வந்து பூர்ணாவே நான் சொல்வேன். மிச்சம் 10% நான் வந்து ராம சொல்வேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஆக்ட் பண்ணேன். இந்த படம் வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலமே நான் வந்து சவரக்கத்தை பார்த்து நான் வந்து பூஜை போடுவேன். அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது. கதை நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ப்ரொடியூசராக இருந்தால் போதும் சொல்லிடுங்க, இப்போயே சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். மாலை ரொம்ப நேரம் ஆச்சு, மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய பையரை பற்றி சொல்லணும், திரு ஸ்ரீதர் அவர்கள், ஸ்ரீதர் மரியதாசன். ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் யூஎஸ் போயிட்டார். அவர் இங்கே இல்லாத நான் பெரிய ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் சச் அ ஃபேண்டபுலஸ் பர்சன், ரொம்ப ஜென்யூனான பர்சன். அவர் மனசு போல் இந்த படம் அவருக்கு பணத்தை அள்ளி குவித்து அவருக்கு வந்து இன்னும் நிறைய படங்கள், நல்ல படங்கள் வாங்கணும், படம் பண்ணணும்னு நான் இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன்.